கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே மயானத்தில் இறந்தவரின் உடலை புதைக்க ஆக்கிரமிப்பாளர் அனுமதிக்காததால் சாலையின் நடுவே உடலை வைத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாடம் அடுத்த கூடலூர் கிராமத்தைச் சேர்ந்த கனகசபை என்பவர் வயது மூப்பின் காரணமாக காலமானார். கடந்த பல ஆண்டுகளாக குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் இறந்தால் அவர்களது உடலை திட்டக்குடி விருதாச்சலம் முக்கிய சாலையின் அருகில் புதைப்பது வழக்கம். இந்த நிலையில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அதே சாலையின் அருகில் சக்திவேல் என்பவர் வீடு கட்டி அந்த புதைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இரு தரப்பினருக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. இதையடுத்து கனகசபையின் உடலை புதைப்பதற்காக உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்தனர். அப்போது அங்கிருந்த தனி நபர் ஒருவர் புதைக்க கூடாது என தடுத்து நிறுத்தி தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் உறவினர்கள் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் மறிகளில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து உறவினர்கள் உடலை அடக்கம் செய்தனர்.